நேயர்களுக்கு வணக்கம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கு தேவையான டைமர் ப்ரோக்ராம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த டைமர் வந்து நமக்கு அமேசானில் கிடைக்குது. அதை வாங்க தேவையான லிங்க் வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்பொழுது இதில் உங்களுக்கு ஈஸியாக வயரிங் பண்ண யூஸ் ஆகக்கூடிய இது மாதிரி ஒரு 4 ப்ளக்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு டைமர் இருக்கும். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏசி வோல்டேஜில் தான், டொமஸ்டிக் ஏசி வோல்டேஜில் தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் அடாப்டர் வந்து தேவைப்படாது. ஸோ இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபேஸ் நியூட்ரல் இன்புட்டும் ஒரு ஃபேஸ் நியூட்ரல் அவுட்புட் தான் இருக்குது, ரெண்டுமே ஏசி வோல்டேஜ் தான். இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ப்ரோக்ராமை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதால ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்ட் ப்ரொடெக்டிவ் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைமர் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆட்டோ ஆஃப் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது, மூணுக்குமே காமனாக மேனுவல் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஓவர் டைம் ப்ரெஸ் பண்ணும்போதும் அதுக்கு மேலே ஒரு பிளாக் லைன் இருக்கும், அந்த லைன் வந்து அதுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் நிற்கும். ஸோ இதோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு போட்டு ஒரு க்ராஸ் பண்ணியிருக்கும், அது வந்து உங்களோட ரீசெட் பட்டன், எல்லா ப்ரோக்ராம் ரீசெட் ஆகுதுங்க. ப்ளஸ் லெஃப்ட் சைடில் உள்ள ஆன் பட்டன் வந்து டைமிங் எப்போ ஆன் ஆகுதோ அந்த டைத்தில் வந்து அந்த பட்டன் பிளிங்க் ஆகும். இப்போ ஜஸ்ட் ஃபார் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இதை ஃபுல்லாக ரீசெட் பண்ணுறேன். அந்த ரீசெட் அப்படிங்கிற பட்டனை அழுத்தும் பொழுது இந்த சிஸ்டமில் உள்ள எல்லா ப்ரோக்ராமும் எரேஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சண்டே 1 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் கிளாக் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த டைமர் அப்படிங்கிற பட்டன் எதுக்காக அப்படின்னா இந்த டிவைஸில் நம்ம டோட்டலாக 16 ப்ரோக்ராம் செட் பண்ணலாம். ஸோ 1 ON 1 OFF, 2 ON 2 OFF, 3 ON 3 OFF அப்படின்னு சொல்லிட்டு 16 ON 16 OFF வரையும் காட்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், இந்த டிவைஸ் எப்போ ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுக்குறோம். ப்ளஸ் 1 OFF அப்படிங்கிறது நான் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்குற டைம். ஸோ இதில் நான் உங்களுக்கு டெமோக்காக பார்த்தீங்கன்னா இப்போ 1 ON அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டெய்லி 14 வந்து ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 1 OFF அப்படின்னா 14 1 OFF ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 ON மறுபடியும் 17 ON ஆகணும், 17 1 OFF ஆகணும். இது வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப், அப்புறம் 4 ON OFF, 5 ON OFF அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 16 வரையும். ஸோ டோட்டல் 32 ப்ரோக்ராம், அதில் வந்து நீங்கள் 16 டைம்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டைமர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பட்டன்ஸோட யூஸ் பார்க்கலாம். இப்போ டைமர் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 OFF அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் டேயை ப்ரெஸ் பண்ணும்பொழுது என்ன டே அந்த ப்ரோக்ராம் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதை ப்ரெஸ் பண்ணும்பொழுதும் எனக்கு வீக்லி 7 டேஸும் வேணும், இல்லை வீக்லி 1 டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஹவர் அப்படிங்கிறது என்ன டைம், அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்பொழுது 0 லேருந்து 24 வரையும் என்ன டைமுக்கு அது வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டும். மினியூட் அப்படிங்கிறது என்ன எந்த நிமிஷத்தில் வந்து அது ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓவர் டைம் செட் பண்ணதுக்கப்புறம் கிளாக்குங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் டைமர் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடும். இப்போ 1 ON லேருந்து 1 OFFக்கு போகும், அடுத்த 1 OFFலேருந்து 2 ON போகும், அது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக இருக்கிற ப்ரோக்ராம் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். 3 ON அப்படிங்கிற ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டே அப்படின்னு கிளிக் பண்ணும்பொழுது மேலே உங்களுக்கு காட்டுது இப்போ எனக்கு வீக்லி 7 டேஸ் வேணும். ஸோ அந்த ஆப்ஷனே நான் வச்சுக்கிறேன். இப்போ ஹவர் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணும்பொழுது நான் என்ன டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 6:00 மினிட்டுங்கிறது 1 மினிட். ஸோ 6:01 வந்து இந்த டைமர் ஆன் ஆகணும்னு சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் 3 OFF போயிடுச்சு. இப்போது அதே மாதிரி எனக்கு வீக்லி 7 டேஸும் வேணும். மறுபடியும் ஹவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் 18 போகிறேன். ஸோ 18:01 ஆன் பண்ணேன், இப்போ 18:02 வந்து ஆஃப் ஆகணும்னு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ கிளாக்கு ப்ரெஸ் பண்ணிட்டேன், அது சேவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் என் டைமர் போயிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ON நம்ம போட்டோம், 18:01, 3 OFF வந்து 18:02, இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது 4 ON வரும். இதே மாதிரி நீங்கள் டே என்ன டே வேணும், என்ன ஹவர் வேணும், என்ன மினிட் வேணும்னு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டைமர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி அடுத்தது என்ன டைமுக்கு அது ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் செட்டிக்கு முன்னாடி கரெக்டான டேட் அண்ட் டைமை வந்து செட் பண்ணிக்கணும். அதை செட் பண்ணதுக்கு கிளாக்குங்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டே அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிளாகை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹவரை ப்ரெஸ் பண்ணி என்ன டைம், அதே மாதிரி கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன மினிட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கிளாக்குங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைமருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஒன் ஆஃப் டூ ஆன் டூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக ஆல்ரெடி 16:34 டிவைஸ் ஆன் ஆகணும், 16:35 டிவைஸ் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த டைமரை வந்து டைரெக்டாக இன்புட் ஒரு ஏசி சப்ளை கூடவும் அவுட்புட் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டர்னிங் ட்ரே கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 16:34 வந்து ஆன் கொடுத்துருந்தோம், பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், 4:34 வந்ததும் இந்த டைமர் வந்து ஆன் ஆகுது. ஸோ நம்ம ஏசி மோட்டார் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப் டைம் வந்து 4:35 கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக இது இதோட லீஸ் கவுண்ட் 1 மினிட் அப்படிங்கிறதால இது 1 மினிட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக 4:35 வரும்பொழுது இது ஆஃப் ஆகிடும். டைமர் ஆனில் இருக்கும்போது அதில் ஆன் அப்படிங்கிற பட்டன் பிளிங்க் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக அது ஆஃப் ஆகும்பொழுது சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆகிறதால அது வந்து அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பவரும் டிஸ்கனெக்ட் ஆனதால் மோட்டார் ஃபங்க்ஷனும் நின்றுச்சு. ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் வந்து 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எக் டர்னிங் நடந்தது அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸுங்கும் போது நம்ம 24 ஹவர்ஸ் அப்படில வந்து 8 டைம்ஸ் ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 8 ப்ரோக்ராம் மட்டும், மீன்ஸ் 8 ஆன் 8 ஆஃப் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு 1 மினிட் இன்டர்வல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமைனிங் 8 ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் செட் பண்ண வேண்டியதில் அது பிளாங்காக விட்டுடலாம். இந்த டைமரை என்னோடய ஆட்டோமேட்டிக் எக் டேர்னிங் ட்ரே கூட கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய இன்குபேட்டரில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நான் செட் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய இன்குபேட்டரில் நான் எக்ஸ்க்ளூடிங் பண்ணிவிட்டேன். இப்போது ஒரு நாளைக்கு 8 டைம்ஸ் ஆன் ஆஃப் ஆகணும், அதாவது 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் எக் டர்னிங் நடக்கிற மாதிரி நான் என்னோடய டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6:00 ஆன் ஆகும், மண்டே டு சண்டே ஆல் 7 டேஸ் வந்து 6:00 ஆன் ஆகும், 6:01 ஆஃப் ஆகும், மறுபடியும் 9 ஆன் ஆகும், 9:01 ஆஃப் ஆகும், 12 ஆன் ஆகும், 12:01 ஆஃப் ஆகும். இது மாதிரி 24/3 8 டைம்ஸ் வந்து நான் ஆன் ஆஃப் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமர் வந்து ஃபஸ்ட்டு 18 டேஸ், நம்ம வந்து இன்குபேட்டரில் எக்ஸ்லோட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு 18 டேஸ் வரைக்கும் இந்த டைமிங் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணும். லாஸ்ட்டு 3 டேஸ் அந்த ஹேச்சிங் பீரியடில் வந்து இந்த டைமிங் சர்க்கியூட்டை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸை நீங்கள் வேறு ஒரு ஹேச்சிங் பாக்ஸுக்கு மாற்றினாலும் சரி, இல்லை இதிலே நீங்கள் விட்டாலும் சரி, எக் டர்னிங் மட்டும் நடக்கக்கூடாது. இந்த சர்க்கியூட்டை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். என்னோடய டைமிங் சர்க்கியூட் ஓவர். நான் என்னோடய செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். இது எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆஃப்டர் 21 டேஸ் இதோட ஹேச்சிங் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங்.